இந்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சிக் கழகத்திற்குட்பட்ட சென்னையில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆய்வகத்தின் 82ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்த ஆய்வகத்தின் இயக்குநர் ஆனந்தவல்லி, கடந்த 1942ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் பொறியியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சாதனை படைத்து வருவதாக கூறினார். கட்டுமானத்துறைக்கு தேவைப்படும் முறுக்கு கம்பிகள் 1970ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த ஆய்வகத்தால் தான் அறிமுகம் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மின்னணு வேதியியல் ஆய்வகம், சுற்றுச்சூழல் ஆய்வகம் உள்ளிட்ட 10 ஆய்வகங்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 82ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி வரும் 26ஆம் தேதி இந்த கண்காட்சி பொதுமக்களும் மாணவர்களும் பார்வையிட இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அண்ட் சயின்டிஸ்ட் கனெக்ட் மெயினாக அது கருத்தில் வச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராம் ஆல் ஓவர் எல்லா லேப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் இந்த மாதிரி இங்கே இன்ஹவுஸாகவும் கூட்டிகிட்டு வருவோம். நாங்கள் அந்த அவங்களோட இடங்களுக்கு போய் நிறைய கிராமத்தில் இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு முடியாதுன்றதுனால நாங்களே போய் எங்கள் சயின்டிஸ்ட் போவாங்க, ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் அங்கே போய் இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு.